உயிரோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திலே தலைமையதற்க வரியதர இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழ் புலிகளின் நிறுவன தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்களே, இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த பொறுப்பாளர்களே, தோழர்களே, மகளிரணியைச் சேர்ந்த சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இந்த ஆர்ப்பாட்டமானது மதுரை மண்ணிலே மதுரையின் மைந்தன் மதுரையின் மாண்புக்கு சொந்தக்காரர் வெள்ளையர் ஆட்சி காலத்திலேயே ஒருங்கிணைந்த தமிழகத்தின் பிரதம அமைச்சராக இருந்த பிடிஆர் என்கிற பிடி ராசன் அவர்களுடைய மகன் வழி பெயரன், முன்னாள் சபாநாயகர் பிடிஆர் பழனிவேல்ராஜனுடைய மைந்தன், எந்த நிலையிலும் வாக்குகளுக்கு காசு கொடுக்காமல் இரண்டு முறை மதுரை மத்திய தொகுதியிலே வெற்றி பெற்று மாண்புமிகு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை அவமதிப்பு செய்த சங்கி கூட்டத்தை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அங்கே நடந்தது என்னவென்று சொன்னால், ஒரு ராணுவ வீரர் ஒரு இலையிலே உயிர் நீத்து விட்டார். அவருடைய உடல் மதுரைக்கு வருகிறது. அந்த உடலுக்கு மரியாதை செய்ய வேண்டியது தமிழக அரசினுடைய கடமை. அந்த அரசினுடைய பிரதிநிதியாக மாண்புமிகு நிதியமைச்சர் அங்கு செல்கிறார். அவருக்குத்தான் அந்த உரிமை உண்டு, அனுமதி உண்டு. வேறு எந்த கட்சிக்காரர்களுக்கும் விமான நிலையத்திற்குள்ளே சென்று மரியாதை செய்வதற்கு அனுமதி இல்லை. இது ஒரு நடைமுறை. அந்த இடத்திலே திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சியினர் அங்கு நுழைகிறார்கள். அப்போது நிதியமைச்சர் கேட்ட ஒரு வார்த்தை, உங்களுக்கு அனுமதி தந்தது யார்? அவ்வளவுதான் வார்த்தை நடந்ததே. அவங்க எல்லாம் காய் மீன்றாங்க. சரி பரவாயில்ல, நான் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாச்சு. நிதியமைச்சர் வந்த பிறகு அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாச்சு. அண்ணாமலை போறாரு, இங்கே இருந்த சரவணனும் போறாரு, மற்ற தொண்டர்கள் போறாங்க, மரியாதை செய்யறாங்க. இதுதான் நடந்தது. இதுல எதுவும் இல்லை. திரும்ப அமைச்சர் வெளியேறும் போது அவர் மீது காலணியை வீச வேண்டும் என்று வீசுகிறார்கள். தேசிய கொடிகளே படுகிறது, அவமதிப்பு செய்கிறார்கள். இதான் நடந்தது. இதை ஏன் நாங்க கண்டிக்கிறோம்னு சொன்னா, மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ஒரு இடத்திற்கு வரும்போது அவரை ஓட்டு போட்டவருக்கு அவர் தான் நிதியமைச்சர், ஓட்டு போடாதவனுக்கு அவர் தான் நிதியமைச்சர். நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்கவில்லை என்று சொன்னாலும் எங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தான். பிஜேபிக்காரர்கள் வாக்களிக்கவில்லை என்று சொன்னாலும் தமிழகத்திலே இருப்பவர்களுக்கு நிதியமைச்சர் தியாகராஜன் தான். இதை யாரும் மறுக்க முடியாது. அவரை அவமதிப்பு செய்வது என்பது திட்டமிட்ட செயல். காரணம், இங்கே ஒரு திராவிட ஆட்சி, திராவிட மணிபெஸ்டோ படி திராவிட ஸ்டாக்கில் சொன்ன ஒரு ஸ்டாலின் நாகரிகமான ஆட்சியை நடத்துகிறார். அந்த ஸ்டாலினுடைய ஆட்சியிலே எப்படியாவது மற்ற மாநிலங்களைப் போல கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுகிறார்கள். தஞ்சாவூரிலே ஒரு கிறித்துவ பள்ளியிலே ஒரு பெண் இருந்தார். அந்த பிரச்சனையை எப்படியாவது கலவரமாக மாற்ற முயற்சி செய்தார்கள், முடியவில்லை. திருவாவூருடைய ஆதீனத்திலே நம்முடைய அடிமைகள் மனிதனை மனிதனும் சுமக்க தயாராக இருந்தார்கள். அதிலே நுழைந்து கலவரத்தை உருவாக்க முயற்சித்தார்கள். மரியாதை குதிரை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொள்கைக்கெல்லாம் அப்பாற்பட்டு அந்த விஷயத்திற்கு அனுமதி அளித்தார். அதுபோல பல்வேறு நிலைகள். இன்றைக்கு கனியாமூரிலே பள்ளியில ஒரு மாணவி இழந்திருக்கிறார், அது கோரி. ஆனால் அங்கே உள்ள பொதுமக்கள் போராடுகிறார்கள். மூன்று நாட்களாக எந்த பிரச்சனையும் நடக்கவில்லை. பள்ளிக்கு ஆதரவாக அதற்கான ஆதாரங்களை அளிக்கும் முயற்சியாக இந்த கயவர்கள், பிஜேபியை சேர்ந்த கயவர்கள் வெளியூரில் இருந்து வந்து அங்கே இறங்கி ஆதாரத்தை அளிக்கும் முயற்சியாக கலவரம் நடந்தது. அதுவும் பெரிதாக ஆக்கப்படவில்லை. உடனடியாக முதல்வர் தலையிட்டார், மாவட்ட ஆட்சியரை மாற்றினார், மாவட்ட காவல்துறை அதிகாரியை மாற்றினார், நடவடிக்கை எடுத்தார், விசாரணை போய்கொண்டிருக்கிறது. எப்படியாவது கலவரத்தை உருவாக்க வேண்டும். இன்றைக்கு மதுரையிலே செருப்பை எடுத்து இருக்கிறார்கள். ஏனால் அவர்கள் செருப்பால் ஆளப்பட்டவர்கள்.
உங்களுக்கு எல்லாம் தெரியும் பாரதத்திலே செருப்பு இந்த வார்த்தை ஆண்டவாக எழுதி வைத்திருக்கிறான். அந்த செருப்பை ராமனிடம் மண்டியிட்டு நீ இல்லாவிட்டால் நான் ஆள மாட்டேன் என்று பரதன் வாதிட்டு உன்னுடைய செருப்பை கொடு, செருப்பை வைத்து நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம் என்று சொல்லி செருப்பை சுமந்தவன் பரதன். அதனாலதான் அந்த நாட்டை பரத நாடு பாரத நாடு என்றான். அந்த நாட்டை பாரத நாடு என்று சொல்வதே உச்சரிப்பதே தத்துவார்த்த ரீதியாக சித்தாந்த ரீதியாக தவறு. அருமை பெரியோர்களே, இந்த மண்ணில் கயவர்கள் கலவரத்தின் மூலம் உள்ளே நுழைய பாய்க்கிறார்கள். இது பெரியாரால் பக்குவப்படுத்தப்பட்ட மண். அறிவாசார் தந்தை பெரியாரால் பக்குவப்படுத்தி அவருடைய முதல் மாணாக்கன் அண்ணாவால் ஒடுங்கிணைக்கப்பட்ட மண், கலைவர் கலைஞரால் சீரமைக்கப்பட்ட மண். இன்றைக்கு ஒரு நாகரீக அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார். பழைய திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்திருந்தார். ஒரு அமைச்சர் மீது செருப்பு விழுந்ததற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்பதை ஒரு கண சிந்தித்து பாருங்கள். தளபதியார் ஸ்டாலின் அவர்கள் அவர்களை எல்லாம் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார். நாகரீகம் கருதி மட்டுமல்ல, கலவரத்தின் மூலம் உள்ளே நுழைய பார்க்கிறீர்கள் என்பதை நன்கு அறிவார் முதல்வர். எனவேதான் அந்த இயக்கத்துக்காரர்களை கட்டுக்குள் வைத்திருக்கிறார். ஸ்டாலின் அவர்கள் கட்ட அவிழ்த்து விட்டால் தவிடுபடி ஆகி போவீர்கள் என்பதை எடுத்துச் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.